மின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். குறிஞ்சி நேரத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நலம் வாழ நல்ல நேரம் விரும்பும் உங்களுக்காக குறிஞ்சி இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் குறிஞ்சி. பொதுவாக 100% ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை கணிக்க முடியுமா? நீங்கள் கணிப்பது போல பல கணிப்புகள் தவறாக இருப்பது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஜோதிடரால 100% துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்றது இன்றைக்கு உங்களுடைய கேள்வி. 100% துல்லியமாக சொன்னால் தான் அவர் ஜோதிடர் இல்லையே, அவரே கடவுளாக கும்பிட்றலாம் இல்லையா? நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும், இந்த இந்த நிமிஷத்தில் உனக்கு இந்த நடக்கும், இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு இது நடக்க போகிறது அப்படின்னு ஒரு மனிதரால் சொல்ல முடிஞ்சா, அந்த ஜோதிடரால் சொல்ல முடிஞ்சால் அவர் கடவுளுக்கு பக்கத்தில் போவார் அப்படின்னு கூட நான் சில எழுத்தில் எழுதியிருக்கிறேன். 100% துல்லியமாக ஒரு ஜோதிடரால் சொல்ல முடிஞ்சால் அவர் கடவுளுக்கு அருகில் சொல்வார், அருகில் போவார் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதை என்ன மாற்றி அவரே கடவுளாக மாறிடுவார்னு கூட சொல்லலாம். ஆகவே 100% பலன் சொல்கிறது, அதாவது அனைத்தையும் சரியாக சொல்வது, உனக்கு இந்த நிமிடத்தில் இந்த வினாடியில் இது நடக்கும் அப்படின்னு மிக தெளிவாக சொல்வது என்பது எந்த ஒரு ஜோதிடராலும் முடியாத ஒன்று அப்படின்றது ஒரு தெளிவான ஒன்று. இதை வந்து இதில் வந்து மாற்றுக்கருத்திற்கு இடமே இல்லை. பகுத்தறிவாளர்கள் கூட ஏன் வந்து ஜோதிடத்தில் இதை சொல்ல முடியல, நீங்கள் எல்லாம் தெரியும் எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ இதை சொல்லுங்களேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு ஜோதிடத்தின் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அனைத்தையும் ஜோதிடத்தில் சொல்ல முடியும்னு சொல்கிறீங்களே, அப்போ இதை சொல்லுங்கள், நாளைக்கு உதாரணத்திற்கு அடுத்த தமிழக முதலமைச்சர் யார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அது சொல்ல முடியாது தான். சரி, இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்ட எல்லாம் சொல்ல முடியுமா, அனைத்தும் பலிக்குமா, 100% ஜோதிடத்தில் சரியாக வருமா அப்படிங்கிறத விட்டுட்டு வேற ஒரு இதுக்குள்ளே போவோம். ஜோதிடம் என்பது ஒரு காலவியல் விஞ்ஞானம்னு நான் சொல்கிறேன். இந்த 100% பலிக்கும், பலிக்க முடியும், சொல்ல முடியும். ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனின் எதிர்காலத்தையோ அல்லது இந்த உலகத்தின் எதிர்காலத்தையோ அல்லது இந்த மாநிலத்தின் எதிர்காலத்தையோ இந்த நாட்டின் எதிர்காலத்தையோ 100% துல்லியமாக நிச்சயமாக சொல்ல முடியும். எப்போது சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? ஜோதிடத்தின் அடிப்படை காரணிகளாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம். ஒரு மனிதனின் எதிர்காலத்தை இந்த மாபெரும் சாஸ்திரத்தில் அறிவதற்கு 3 காரணிகள் தேவை. பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம். எல்லா சாஸ்திரங்களும் எல்லா ஒரு விஞ்ஞானமாக இருக்கட்டும் எல்லாமே வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ வந்து உதாரணமாக பிரபஞ்ச ரகசியத்தை, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தை தந்த இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு நவீன விஞ்ஞானம் தேடிக்கொண்டு தான் இருக்கிறது, இன்னும் கண்டுபிடித்து விடவில்லை. அதாவது அந்த இந்த பிரபஞ்சம் தோன்றிய விதத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சாஸ்திரம், அந்த கலை, அந்த விஞ்ஞானம் தற்போது வளர்ந்து கொண்டிருப்பதைப் போல மனிதனின் எதிர்காலத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரமாகிய இந்த விஞ்ஞான இந்த கலையும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே வளர்ச்சின்றது எப்படி இருக்கணும், நான் அதுக்கு அந்த இதை சொல்லுவேன். ஒரு ஜோதிடத்தின் அடிப்படை காரணிகளான பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து பிறந்த இடமும் பிறந்த நேரமும் மிக மிக முக்கியமானவை. பிறந்த நாள் என்பது ஒரு 24 மணி நேரம் கொண்ட ஒரு மிகப்பெரிய, ஒரு மிக நீண்ட, ஒரு பொதுவான ஒன்று. ஒரு மனிதன் இந்த நாளில் பிறந்தார் என்பது மாறவே மாறாதது. சரி, இங்கே ஜோதிடத்தில் நாங்கள் 3 காரணிகளை எடுத்துக்கொள்கிறோம். இந்த பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடத்துல மற்ற நேரமும் இடமும் இன்றைக்கும் பொதுவானவைகளாகத்தான் இருக்கிறது. அதாவது எந்த ஒரு சாஸ்திரமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஞ்ஞானமாக இருக்கட்டும், மைக்ரோ சென்டிமீட்டர் அளவுக்கு மிக துல்லியமான ஒரு நானோமீட்டர் அளவிற்கு ஒரு விஞ்ஞானம் அவற்றை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு மீட்டர் என்பது 3.5 அடியாக இருந்தாலும் அந்த ஒரு மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டர் கணக்கில் பிரித்து அந்த சென்டிமீட்டரும் இன்றைக்கி நானோமீட்டர் கணக்கில் ஒரு மிக துல்லியமான ஒரு அணுவிற்குள்ளும் போய் ஒரு துல்லியமாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப உதவிகளை பெற்றிருக்கிறோம் அதை நோக்கி பயணப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜோதிடத்தில் இந்த ஆய்வுகள் இன்னும் போகவே இல்லை. நான் என்ன வந்து தெளிவாக சொல்ல வருகிறேன் என்றால், அந்த இடம் என்பது, இப்போது சென்னையில் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சென்னை என்பது 40 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு சிட்டி. இந்த 40 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள பிறக்கிற அத்தனை குழந்தைகளையும் நாங்கள் சென்னையில் தான் பிறப்பதாக கணிக்கிறோம். இன்னொன்று, உலகத்தின் மேல் போடப்பட்டிருக்கின்ற இந்த அட்சரேகை தீர்க்கரேகை கோடுகளில் வந்து ஜோதிடத்தில் நாங்கள் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே பிறந்த குழந்தைகளுக்கு தான். இன்றைக்கு நான் இதை வந்து ஜெயலலிதா அவர்களுடைய சில விஷயங்கள்லேயே எழுதியிருந்தேன். அதாவது ஏன் ஒரு மனிதனால் 100% பலனை துல்லியமாக சொல்ல முடியவில்லை. அப்போது ஒரு பகுத்தறிவாளர் என்னிடம் கேட்டிருந்த கேள்வி, என்னுடைய தபால் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவாளர் மிக நாசுக்காக, மிக தெளிவாக, ஒரு மனதை புண்படுத்தாத வகையில் என்னிடம் ஒரு மிகப்பெரிய மிக நீண்ட கடிதம் ஒன்றை
எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தார். நீங்கள் வந்து ஜோதிடத்தை வேறு ஒரு பரிமாணத்தில் சொல்கிறீங்க, இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வரவேற்கத்தக்கதாக தான் தெரியுது. நாங்கள் இந்த இந்த ஜோதிட கலையின் மேல் ஒரு ஒரு வேறு விதமான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறோம், ஜோதிடர்களின் மேல் வேறு விதமான அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறோம். இந்த அபிப்பிராயத்தை நீங்கள் மாற்ற முயற்சிக்கிறீர்கள், உங்களுடைய உங்களுடைய மாற்ற முயற்சிக்கும் இந்த இது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் எனக்கு இந்த இந்த சந்தேகங்கள் இருக்கின்றன, இந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுப்பீர்களே ஆனால் உங்களை நான் வந்து பொது ஒரு இதில் கூட நான் சந்திச்சு சில ஆரோக்கியமான விவாதத்தை செய்யலாம்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பிரபலமான ஒரு பகுத்தறிவாளர் எனக்கு ஒரு பெரிய கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். நான் அதுக்கு உடனடியாக சில பதில் கருத்துக்களையும் சொல்லி என்னால் இது இயலும், ஒரு பொது விவாதத்தில் கூட கலந்துக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அதற்கு அவர் பதில் கிடைத்த மிக நல்ல முறையில் ஒரு ஒரு இதான முறையில் நினைச்சிருந்தார். அவர் அந்த கேட்டிருந்த கேள்வி அதில் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து நீங்கள் வந்து ஜோதிடப்படி ஜெயலலிதா அவர்கள் அப்படி பிறந்திருந்தாங்க, அப்படி பெரிய அரசியாயிட்டாங்க, இதெல்லாம் சொன்னீங்க, கரெக்ட் தான். ஆனால் அந்த ஜெயலலிதா பிறந்த அன்று எத்தனையோ பெண் குழந்தைகள் பிறந்ததே, அவர்கள் அனைவரும் ஏன் ஜெயலலிதாவாகவில்லை அப்படின்னு கேட்டிருந்தார். அதற்கும் நான் அந்த இடத்துல ஒரு பதில் கொடுத்திருந்தேன். அதை விட முக்கியமாக ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த ஜாதகத்தை எழுதும் போதும் இந்த கருத்தை சொல்லியிருந்தேன். இப்போது மிக மிக முக்கியமான கருத்துக்கு வர்றேன். ஏன் 100% பலம் சொல்ல முடியவில்லை? ஏன் 100% பலனை துல்லியமாக ஒரு மனிதனின் எதிர்காலத்தை இன்னொரு மனிதனால் கணிக்க முடியாதா என்ற கேள்விக்கு இந்த அடிப்படை காரணிகளான பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த இடம் ஆகியவற்றில் இந்த பிறந்த இடம் என்பது இன்னும் துல்லியமாக்கப்படவில்லை. ஜெயலலிதா அன்றைக்கு மைசூரில் பிறந்திருந்தார் என்றால் அந்த மைசூரிலேயே ஒரு ஒரு 50 குழந்தைகள் பெண் குழந்தைகள் அல்லது ஒரு 10 குழந்தைகள் அதே நேரத்தில் பிறந்திருக்க வேண்டுமே, பிறந்திருக்கட்டுமே. ஏன் அந்த 10 குழந்தைகளும் ஜெயலலிதாவாக ஆகவில்லை? ஒரு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் போது ஒரு குழந்தை ஒரு ஒன்று போல இருக்கிறது, இன்னொரு குழந்தை வேறொன்றை போல இருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த இடமும் நேரமும் மிக முக்கியம் என்கின்ற ஒரு கருத்து வந்து மிக துல்லியம். அதாவது ஜெயலலிதா பிறந்த அன்று அந்த இடத்தில் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த ரூம்ல அவர் மட்டும்தான் பிறந்தார். இன்னொரு குழந்தை பிறந்திருந்தால் கூட பக்கத்து அறையில் பிறந்திருக்கும், அல்லது 2 அடி தள்ளி பிறந்திருக்கும், அல்லது 2 அடி மேலே பிறந்திருக்கும், ஒரு ஒரு தளத்தின் மேல் கீழ் மாடியில் கூட பிறந்திருக்கும். ஆகவே இந்த இடம் என்பது துல்லியமாக்கப்பட வேண்டும். நான் சொல்றது வந்து இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கருத்து. இதுவரை யாருமே வந்து இந்த கருத்தை வந்து இந்த விதத்தில் ஆங்கிளில் யோசிச்சிருக்கவே முடியாது. எப்போ ஜோதிடம் என்பது ஒரு துல்லியமான கணிதம், எப்போது நீங்கள் அனைத்தையும் துல்லியமாக்குகிறீர்களோ, ஒரு விஞ்ஞான ரீதியில் ஒரு நவீன சாஸ்திரத்தில் ஒரு பிரபஞ்ச அமைப்பில் நீங்கள் வரும்போது ஒரு 4 மீட்டர் அளவிற்கு வரும்போது ஜோதிடம் இன்னும் 40 கிலோமீட்டர் அளவிலேயே நிற்கிறது. 4 மீட்டருக்குள்ளும் ஒரு மைக்ரோமீட்டருக்குள்ளே போய்கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு ஆய்வு கணிப்புகளில் ஜோதிடம் மட்டும் இன்றும் சென்னையில் பிறந்தார், மைசூரில் பிறந்தார் என்றால் அந்த சென்னையை சுற்றியுள்ள 40 கிலோமீட்டருக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளும் ஒரே இடத்தில் பிறந்ததாக அட்சதீர்க்க ரேகையை கொண்டுதான் கணிக்கப்படுகின்றன. ஏனென்றால் ஜோதிடத்தில் ஆய்வுகள் மேலெடுத்து செல்லப்படவில்லை. ஜோதிடத்தில் அந்த அதைவிட குறுகலான இன்னும் ஜோதிட ஆய்வுகள் மேலெடுத்து செல்லப்படாத காரணத்தால் ஒரு இடத்தில் பிறந்த குழந்தைகள் எந்த இடத்தில் பிறந்தது என்றைக்கு நீங்கள் நான் சுருக்கமாக சொல்ல வருவது, என்றைக்கு நீங்கள் ஒரு அடிக்கணக்கில் ஜோதிடத்திற்குள்ளும் இந்த அடியில் இந்த குழந்தை பிறந்தது என்கின்ற ஆய்வை பதிவு செய்ய வைத்து அதனுடைய பலனை அறிய ஆரம்பித்தீர்களே ஆனால் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு நிச்சயமாக மனிதனின் எதிர்காலத்தை இன்னொரு மனிதன் துல்லியமாக கணிக்க முடியும். இதில் கடவுள், ஆன்மீகம் என்ற விஷயங்கள் வேறு. அதாவது இப்போது பழியை எப்படி தூக்கி போடுகிறோம், அனைத்தும் பரம்பொருளின் கையில் இருக்கிறது, அவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மனித சமுதாயம் கடவுளே இருக்கிறாரா எங்கே இருக்கிறாரா என்பதை நோக்கி போய்கின்றிருக்கின்ற ஒரு நிலைமையில் ஜோதிடமும் இவ்வாறு செல்ல முடிந்தால் ஒரு இடத்தை துல்லியமாக இந்த இடத்தில் பிறக்கிறார் அப்படின்ற போது அந்த ஒரு இடத்தை துல்லியமாக சொல்ல முடிகிற நிலைமை வரும்போது ஜோதிடம் இன்னமும் மேம்படும். அடுத்து பிறந்த நேரம், இந்த பிறந்த நேரமே வந்து இன்னும் துல்லியமாக்கப்படவில்லை. பிறந்த நேரத்தில் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் வரவில்லை. ஒரு அதாவது ஏனென்றால் அந்த இடத்தின் சூழ்நிலையாக கூட இருக்கலாம். தாயை காப்பாற்றுவதா குழந்தையை காப்பாற்றுவதா என்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு பிறந்த நேரத்தை துல்லியமாக்க வந்து ஒரு ஜனனம் தான் முக்கியமே தவிர அந்த ஜனனம் பிறந்த நேரம் வந்து அந்த இடத்தில் முக்கியமில்லாமல் போய்விடுகிறது. என்றைக்கு ஒரு குழந்தை பிறந்த வினாடி வரைக்கும் அந்த குழந்தை இந்த வினாடியில் இந்த பூமியில் ஜனித்தது, தாயின் கருவறையில் இருந்து இந்த வினாடியில் இருந்து வெளியே வந்தது அப்படி என்கின்ற ஒரு பிறந்த நேரமும் பிறந்த இடமும் துல்லியமாக்கப்படும் போது நிச்சயமாக அது இன்றைக்கு இல்லை, இனிமேல் வரலாம். அடுத்து இன்னும் சில நூற்றாண்டுகளில் ஜோதிடம் பற்றிய ஒரு அறிவு, ஜோதிடம் பற்றிய ஒரு ஞானம் இன்னும் வேறு விதமாக வெளிப்படலாம். வேறு சில ஜோதிட ஆர்வலர்கள் வேறு விஞ்ஞான நோக்குள்ள சிலர் வரலாம். அப்படி வருவதற்கான நவீன கருவிகளும் வரலாம். அப்போது
இடமும் நேரமும் துல்லியமாக்கப்பட்டு இந்த ஜோதிடம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது நிச்சயமாக என்றோ ஒரு நாள் ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனின் எதிர்காலத்தை சம்பவ கணக்கில் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இவனுக்கு என்ன நடக்கும் என்பதை போல கண்டுபிடிக்க முடியும் என்பது உறுதி.